இல்லை, பொதுவாக வந்து இப்போ ஆண்களும் பெண்களும் சமம் என்று சொல்லும் பொழுது வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து பஸ் ஓட்டுவாங்களா லாரி ஓட்டுவாங்களாங்கிற அர்த்தமற்ற கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெண் வந்து நான் பஸ்ஸும் ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடியது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. நிறைய பெண்களுக்கு எங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும், டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக மாறுறது மட்டும் இல்லை, எங்களால் எந்த வேலையும் எங்களுக்கு எதுவுமே கடினம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெண் இன்றைக்கி பஸ் ஓட்டுறது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. நான் அவங்கக்கிட்ட பேசும் பொழுது பாராட்டும் பொழுது தொலைபேசியில் நான் அவங்க இங்கே ஊருக்கு வந்தீங்கன்னா என்னோடய பஸ்ஸில் வாங்க அவங்கள வந்து பாருங்க பார்க்கணும் அப்படின்னாங்க, நான் அவங்க கூட வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தடவை வரும்பொழுது கோவைக்கு வந்த பொழுது அவங்களோட பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது அவங்களோட பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு. ஷர்மிலாக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன், நன்றியையும் தெரிவிக்கிறேன். நிதிஷ்குமார், தமிழக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எல்லாமே வந்து இந்த பாஜகவை விதமான திட்டம் இல்லை. நிச்சயமாக இது வந்து எதிர்கட்சிகள் எல்லோரும் வந்து ஒரு தளத்தில் இணைந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான முதல் கட்ட பணிகள் இன்று தொடங்கி இருக்கிறது. அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோடு நாடு காத்திருக்கிறது. கனிமொழி மேம் வந்திருந்தாங்க, காந்திபுரத்தில் ஏறி பீலமேடு வரைக்கும் வந்திருந்தாங்க. டிராவலிங் டைமில் வந்து அதிகமாக பேச முடியல, ஸோ எங்காவது இறங்கிடலாம்னு சொன்னாங்க. ஸோ பீலமேட்டில் வந்துட்டு இறங்கி எங்கூட இவ்வளோ நேரம் பேசிட்டு ஹகெல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, நான் சொல்லியிருந்தேன் டிலே ஆகிடுச்சு, ஸோ வந்து இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிருந்தாங்க. வானதி மேம் வந்துட்டு வரேங்கிறது சொல்லாமல் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கனிமொழி மேம் வந்து நான் வரேன்னு சொல்லி இன்றைக்கி டிலே ஆகிடுச்சு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருந்தாங்க. டிராவலிங்கு என் கூட பேசவே விடலை, பஸ்ஸில் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க சரி என் கூட ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இறங்கிடலாம் நாங்கள். அதனால் பீலமேட்டில் வந்துட்டு இறங்கிட்டோம்.